ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் அனைவருமே ஒரு பெரும் ஆதரவை கொடுத்திருக்கிறீர்கள். இதை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் எந்த அளவிற்கு மக்கள் மனதில் ஒரு மாற்று அரசியல் வேண்டும், 2024 மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய வேள்வி எங்களுக்கு தெரிகிறது சகோதரிகள். என்னோடு இந்த மேடையில இந்த யாத்திரையில நிறைய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களை சந்திப்பதற்காக நம்முடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் அன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தரணி முருகேசன் அவர்கள், பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள், இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் நரேந்திரன் அவர்கள், அண்ணன் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் எம் டி கதிரவன் அவர்கள், நம்முடைய அருமை சகோதரர் ஆத்மா கார்த்திக் அவர்கள், ரமேஷ் சிவா அவர்கள், சகோதரர் முரளிதரன் அவர்கள், மணிமாறன் நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள், நம்முடைய நகரத் தலைவர் முக்கியமாக அருமை சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள், இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், முன்னாள் அண்ணன் சோழன் பழனிசாமி அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய ரஞ்சனா நாச்சியார் அவர்கள், கலகாணி அவர்கள், அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என் மண் என் மக்கள் இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் நடைபயணத்தோடு மக்களை சந்தித்து இதுபோன்று பேசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கான பதில் மிக தெளிவான ஒரு பதில் நம்மிடம் இருக்கிறது. தமிழகத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு நம்முடைய மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேவை என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை. கடந்த 9 ஆண்டுகள் இந்தியாவினுடைய பிரதமராக ஆட்சி கட்டிலே இருக்கின்றார். 9 ஆண்டுகளிலே தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிதி மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதியாக வந்திருக்கிறது. எந்த ஒரு மாநிலத்திற்கும் வராத நிதி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, நான் இப்பொழுது உலகத்தினுடைய மிக தொன்மையான ஒரு பழமையான நம்முடைய தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய தாய்மொழிக்கு ஒப்பற்ற மொழி இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனா 2014 முன்பு வரை யாரும் இதை பத்தி நம்ம கிட்ட சொல்லல. ஆங்கிலத்தில் படினாங்க, பிரெஞ்சில் படி என்று சொன்னார்கள், அயல் நாட்டு மொழியில படினாங்க. ஆனா நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழராக பிறக்கவில்லை, தமிழ்நாட்டில் அவருடைய ஊர் கிடையாது, குஜராத்தில் பிறந்தவர். ஆனா ஒரு தமிழை போற்றக்கூடிய மனப்பாங்கு அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து உலகத்தினுடைய தொன்மையான மொழி இந்த தமிழ் மொழி. ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று ஆரம்பித்து நம்முடைய திருக்குறளை உலகம் முழுவதுமே படிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். 100 மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அனைவருமே தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்திய அரசியல் வாழ்க்கையிலே வரலாற்றிலே ஒரு தமிழனாக இல்லாத ஒரு தலைவர், தமிழ் மொழிக்கு இந்த அளவுக்கு சீரும் பெருமையும் கொடுத்த எந்த ஒரு தலைவரையும் நாம் பார்த்தது கிடையாது. சகோதர சகோதரிகள், எல்லாத்தையும் தாண்டி பாருங்க, புதிதாக திறந்திருக்கக்கூடிய பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மையப்படுத்தி நம்முடைய செங்கோலை கொண்டு போயிருக்கார். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 27 மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் என் மண் என் மக்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு குடும்பத்திற்காக, என் மக்கள் என்று முதலமைச்சர் சொல்வது அவருடைய மக்களுக்காக, என் மண் என்று சொல்வது அவருடைய குடும்பத்தினர் சம்பாதிக்கக்கூடிய மண்ணுக்காக, ஒரே ஒரு குடும்பத்திற்காக, ஒரு மகனுக்காக, ஒரு மருமகனுக்காக ஒரு ஆட்சி நடக்கிறது. எனக்கு தமிழகத்தில் ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை ரைடு நடத்தி இருக்கிறது. 2 அமைச்சர்கள், அதில் ஒரு அமைச்சர் 41 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்திருக்கின்றார், கணக்கில் வராத சொத்து, அமைச்சர் பொன்முடி அவர்கள். இன்னொரு அமைச்சர் இதற்கு முன்பிருந்த சாராய அமைச்சர் அவர்கள். அந்த ஒரு அமைச்சரை பாதுகாப்பதற்காக முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் முழுவதுமாக
ஒரு அமைச்சரை பாதுகாப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க நம்முடைய விதியை பாருங்க. ஊழல் என்பது தமிழக அளவில் சாதாரண ஒரு பொதுமக்கள் பேசும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஊழல், எதிலும் ஊழல், எங்கே கை வைத்தாலும் ஊழல் என்று இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் தான் நம்முடைய தேர்தல் 2024 தேர்தல் வருகிறது. மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர வைப்பதற்கு நமக்கு ஒரு பொன்னான அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. சகோதர சகோதரிகள், நமக்கு தெரியும் இந்த ராமநாதபுரம் மண், ராமநாதபுரம் மண்ணுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா போயிட்டு 1897 திரும்பி வரும் பொழுது இந்தியால எங்க வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம். ஆனா விவேகானந்தர் அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு ராமநாதபுரத்திற்கு வர வேண்டும் என்று ஜனவரி மாதம் 26 1897 இந்த மண்ணில் அடியெடுத்து வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த மண்ணுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். தேசியம் விளையக்கூடிய பகுதி, எங்கே பார்த்தாலும் கூட கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே தேசியவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு மண். இந்த மண் நிச்சயமாக இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு, என் மண் என் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு, மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அமர்த்தி காட்டுவோம் என்று ராமநாதபுரத்தில் இன்று நீங்கள் சூழலித்திருக்கின்றீர்கள் சகோதர சகோதரிகள். அதையெல்லாம் தாண்டி வரும்பொழுது நீங்க எல்லாம் அதிகமா எங்கிட்ட பேசினது என்னன்னா, ஐயா எங்க தொகுதியில பிரதமர் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று. வீதி முழுவதுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 தொகுதியும் கூட பிரதமர் போட்டியிட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு ராமநாதபுரத்தில் நீங்கள் அனைவரும் அன்போடு பரிவோடு பாசத்தோடு நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லோரும் வேண்டுவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த புண்ணிய பூமியில இந்திய பிரதமர் தேர்தலுக்கு நிற்க வேண்டும். நீங்கள் சொல்வதை பிரதமருக்கு சொல்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். அண்ணன் பொன்னார் அவர்கள் இருக்கின்றார்கள், முக்கியமான தலைவர்கள் இங்கே இருக்கின்றார். உங்களுடைய அன்பை நிச்சயமாக பிரதமருக்கு சொல்வது எங்களுடைய பொறுப்பு. நீங்கள் நினைப்பது போல் நடக்கட்டும் என்று நாங்களும் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். சகோதர சகோதரி சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து களத்தில் யார் இருக்கின்றார்கள்? 17 பேர் சேர்ந்து ஒன்றாக ஒரு கூட்டத்தை போட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அவங்கள போய் கேட்டீங்கன்னா என்னையா பண்றீங்கன்னா, நாங்க இந்தியா என்று சொல்லுகின்றார். இந்தியா என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் சகோதர சகோதரிகளே. இங்க இருக்கக்கூடிய நாம் இந்தியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் இந்தியர்கள். ஆனா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 1965 வரை தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று கோஷம் போட்டவர். அங்க இருக்கக்கூடிய அப்துல்லா குடும்பம் ஆர்டிகல் 370 வேண்டும், காஷ்மீர் ஒரு தனி அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு தனி நாடு என்று சொன்னவர். அங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஊழல்வாதிகள். அந்த எதிர்கட்சி நண்பர்கள் இந்தியா என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். INDIA என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். நம்ம ஊர்ல தெரியும், புலிக்குட்டியை பார்த்து பூனை குட்டி சூடு போட்டுக் கொண்டதாம் என்பதை போல இந்தியாவை நேசிக்காதவர்கள் இந்தியா என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு எப்படி மக்களுடைய அன்பை சம்பாதிக்கப் போகின்றார்கள்? அந்த நண்பர்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறோம். எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், 5 ஆண்டும் நரேந்திர மோடி அவர்கள், 365 நாட்களும் நரேந்திர மோடி அவர்கள், 24 மணி நேரம் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா உங்க கூட்டணி பிரதமர் யாரு? திங்கட்கிழமை மம்தா பானர்ஜி, செவ்வாய்க்கிழமை நிதிஷ்குமார், புதன்கிழமை தாக்கரே, வியாழக்கிழமை KCR, வெள்ளிக்கிழமை பிணையாரி விஜயன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுல் காந்தி. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எதற்காக ராகுல் காந்திக்கு பிரதமர் ஆசைனா, அன்னைக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு லீவு, அன்னைக்கு பார்த்து அவர் பிரதமர் ஆக வேண்டும் என்று நினைக்கின்றார். அது நடக்காது சகோதர சகோதரிகளே, நடக்கு நீங்களும் விடப்போவது கிடையாது. அதனால இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை உத்தேசம் என்பது தமிழகம் முழுவதுமே தேசியத்தை கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக தமிழர் கலாச்சாரத்திற்கு தமிழ் மொழிக்கு நம்முடைய பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மரியாதையை எல்லா சொந்தங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரதமருடைய 176,000 கோடி திட்டங்கள் மூலமாக பல நண்பர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள்.
இங்க நிறைய பேர் பயனாளிகள் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரதமருடைய திட்டம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது. ஒரு கேஸ் எடுப்பு வந்திருக்கும், வீடு புதுசா வந்திருக்கும், விவசாயிகளுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கும், மகளிர் சுயதவு குழுவிக்கு ஒரு கடன் வந்திருக்கும், நீங்க முத்ரா கடன் வாங்கியிருப்பீங்க. ஏதாவது ஒரு மத்திய அரசனுடைய திட்டம் உங்களுடைய வீடு தேடி வந்திருக்கு. சகோதர சகோதரிகளை, உங்களையும் சந்திப்பதை எங்களுடைய இலக்கு. பெரும் ஆதரவை கொடுத்திருக்கின்ற இந்த புண்ணிய பூமி வருகின்ற வழியில சுவாமி விவேகானந்தா 1897 இந்த ஊருக்கு வந்து அந்த ஸ்தம்ப வச்சிருக்கீங்க, அங்கிருந்து மக்களுக்கு பேசியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான பூமிக்கு நாங்களும் இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. தொடர்ந்து இந்த பயணம் இன்னைக்கு தொகுதி 2, தமிழ்நாடு முழுவதுமே இன்னும் 232 தொகுதிக்கு நாம் செல்ல வேண்டும். இன்னும் 167 நாட்கள் இருக்கிறது. இந்த கடினமான பயணத்திற்கான காரணம் நம்முடைய மண்ணையும் மக்களையும் யாரும் சூறையாடக்கூடாது என்பதற்காக. மறுபடியும் ஒரு முறை இந்த கயவர கூட்டம், திராவிட கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது என்பதற்காக மறுபடியும் வந்து நம்மை அண்டி பிழைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் நாம் சம்பாதிக்கக்கூடிய வியர்வையும் அவர்கள் எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடினமான பயணத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு சிறப்பான தேர்தல். தமிழகத்திலிருந்து இந்த முறை 39 தொகுதியிலும் கூட, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் எம்பியாக இங்கே இருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பது நம்முடைய கடமையாக இருக்கும் சகோதர சகோதரர்கள். சகோதர அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியும், அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் ஒரே தராசு தட்டுல மோடி அவர்களையும் மற்ற அரசியல்வாதிகளையும் வைத்து பார்க்க மாட்டீர்கள் என்று தெரியும். மோடி அவர்கள் எந்த அரசியல்வாதிக்கும் ஒரு தராசு தட்டில் வைத்து சமமாக பார்க்கக்கூடிய தகுதி இந்தியாவில் எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. ஏனால் மோடி என்பவர் அரசியல்வாதி கிடையாது. அதையெல்லாம் தாண்டி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய சேவகர், தினமும் கூட கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன், தினமும் கூட ஏழைகளுடைய பங்காளராக இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர். அப்படிப்பட்ட பிரதமர் இந்த நேரத்திலே உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அரவணைப்பும் தேவை. நிச்சயமாக நீங்கள் அதை கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு எழுச்சி மிகுந்த வரவேற்பை எங்களுக்கு அளித்திருக்கின்றீர்கள், உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். அதாவது இத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தும் கூட கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமல் மறுபடியும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுப்பதை போல கொடுத்து அடுத்த தொகுதிக்கு தயாராக செல்லுங்கள், ராமநாதபுரத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொல்வது போல உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கிற சகோதர சகோதரிகள். மறுபடியும் தொடர்ந்து வருகின்றோம், தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். நேற்று ராமேஸ்வரத்தில் அந்த புண்ணிய பூமியில நம்முடைய உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதன் அமித்ஷாஜி அவர்கள் அந்த யாத்திரையை துவங்கி வைத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் நம்மோடு இருக்கட்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி நம்மோடு நடந்து வந்த ஆயிரக்கணக்கான தேசாபிமானிகள், தேசத்திற்காக உழைப்பவர், சாதாரண மக்கள், நேர்மையாக வாழக்கூடியவர்கள், அடுத்தவருடைய சொத்துக்கு எந்த விதத்திலும் ஆசைப்படாதவர், தான் உண்டு தன்னுடைய வாழ்க்கை உண்டு என்று இருப்பவர்கள் என்று எங்களோடு நடந்து வந்திருக்கின்றனர். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எங்களோடு அந்த என் மண் என் மக்கள் யாத்திரையில வந்தவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன்.